சமீபத்தில் தமிழக தீண்டாமை ஒழிப்பு இயக்கம் 24 மாவட்டத்தில் 386 ஊராட்சிகளில் ஒரு சர்வே நடத்துகிறாங்க. அங்கே பட்டியலின சமுதாயத்திலிருந்து மக்கள் பிரதிநிதிகளாக வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறது அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை பார்க்கும் பொழுது பேரதிர்ச்சியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 ஊராட்சி தலைவர்களுக்கு சுதந்திர தினத்தன்று காலையிலே தேசிய கொடியை ஏற்றுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த பஞ்சாயத்தில். 22 ஊராட்சியில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் தலைவர்களாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு அமருவதற்கு இருக்கை மறுக்கப்பட்டிருக்கிறது. 42 ஊராட்சிகளில் ஊராட்சி தலைவர்களுடைய பெயர் பலகையை வைப்பதற்கு அந்த ஊராட்சியில் அனுமதி கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் நாம் வந்து சமூக நீதி சமநீதி என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம், ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பூமி என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு விஷயம் பேசும் பொழுது 75 ஆண்டுகள் கழித்தும் கூட தமிழகத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அவங்க எல்லா மாவட்டத்துக்கும் போல வெறும் 24 மாவட்டத்தில் 386 ஊராட்சியில் நடத்தின சர்வே ரிப்போர்ட், அதுலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15% அந்த பிரச்சனை இருக்கு. இதை பற்றி முதல்வர் அவர்கள் இதுவரை கருத்து சொல்லாதது ஆச்சரியம் அளிக்கிறது. கள்ளக்குறிச்சியில் இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஒரு ஊராட்சி மன்ற தலைவிக்கு இதே பிரச்சனையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சென்று பேசிவிட்டு வந்தார். அதனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 15 ஆகஸ்ட் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் குறிப்பாக பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் எங்கு பிரதிநிதிகளாக இருக்கின்றார்களோ அவர்களை கொடியேற்ற வைக்க வேண்டும், அது முதலமைச்சர் அவர்களுடைய கடமையாக பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. அங்கெல்லாம் பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களை முடித்துவிட்டு எங்கேயும் கூட இந்த தீண்டாமை சுவர் என்பது இருக்கக்கூடாது என்பது இந்த ஆசாதிக்கு அமிர்த் மகோத்சவ் சுதந்திர தின பெருவிழாவில் இதை ஒரு கோரிக்கையாக நம்முடைய முதலமைச்சருக்கு வைக்கின்றோம். அது நிச்சயமாக அவர்கள் செய்து காட்ட வேண்டும். இதை தாண்டி நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு ஜெனரலாக கேள்விகள் இருக்கும், நீங்கள் கேளுங்கன்னா பதில் சொல்லுங்கள். ₹1,00,000,000 விவசாய உள்கட்டமைப்பு நிதியாக ஒதுக்கி இருக்கின்றார்கள். அதுல தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட 5,000 கோடிக்கு கொஞ்சம் மேல 6,000 கோடி கிட்டத்தட்ட வருது. அதில் 2 ஆண்டுகளாக தமிழக அரசு அதிலிருந்து எடுத்து செய்திருக்கக்கூடிய பணி என்பது வெறும் 123 கோடி ரூபாய்க்கு தான் இருக்கு. அதாவது ஒரு விவசாய நண்பர்களுக்கு இந்த திட்டத்தை முழுமையாக பயன்படுத்தி கோல்டு செயின் ஸ்டோரேஜ், விவசாய நண்பர்களுக்கு குளிர் பதனூட்டப்பட்ட அறை, அவருக்கு தேவையான ஒரு தாலூக்குக்கு ஒரு கோல்டு செயின் ஸ்டோரேஜை உருவாக்கணும், இது அனைத்துமே இந்த உள்கட்டமைப்பில் வருது. அதை தமிழக அரசு, இது டிமாண்ட் ட்ரிவன் மாடல், உடனடியாக எல்லா தாலுக்கிலையுமே இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மாஸ்டர் பிளான் போட்டு அதை முதலமைச்சர் அவர்களே தனி கவனம் செலுத்தி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5,900 கோடியும் தமிழக விவசாயிகளுக்கு வர வேண்டிய பணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும். இதைத்தான் நம்முடைய நண்பர்கள் அவர்கள் கேட்டார். இதே பிரச்சனை தான் கேலோ இந்தியாவில் நடந்தது. கேலோ இந்தியாவில் குஜராத் அகமதாபாத் அவர்கள் ஒரு விளையாட்டு ஸ்டேடியம் கட்டணும்னு ப்ரப்போசல் கொடுக்குறாங்க, தமிழக அரசு ஸ்விம்மிங் பூல் கட்டணும்னு ப்ரப்போசல் கொடுக்குறாங்க. இது கேலோ ஸ்போர்ட்ஸும் கேலோ இந்தியாவும் டிமாண்ட் ட்ரிவன் மாடல். எந்த மாநில அரசு நான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அதுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தயார் பண்ணி டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மத்திய அரசு கொடுக்குறாங்களோ அந்த மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கப்படுது. ஆனால் ஒரு மாநிலம் தமிழ்நாடு நம்முடைய மாநிலம் எனக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்கு பணம் கொடுன்னு கேட்கும் பொழுது குஜராத் மாநிலம் எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு பணம் கொடுன்னு கேட்குறாங்க. இது அனைத்துமே நம்முடைய அதிகாரிகள் முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி எங்கேயெல்லாம் மத்திய அரசு நமக்கு டிமாண்ட் ட்ரிவனில் பணம் கொடுக்க முயற்சி எடுக்கின்றார்களோ அதிகப்படியான பணத்தை தமிழ்நாடுக்கு கொண்டு வருவது நம்முடைய பெருமை. ஆனால் இதை எதையுமே செய்யாமல் எவ்வளோ ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க எவ்வளோ ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆச்சு அதையும் பேசலாம், இந்த விஷயத்தை அரசியலாக்க விரும்பவில்லை. பக்கத்து மாநிலங்கள் போட்டி போட்டு நிதியை வாங்கும் பொழுது
தமிழ்நாடு அரசு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாமான்னு ஒரு மைண்ட் செட்டில் மென்டாலிட்டியில் இருந்தோம்னா எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும்? அதே தான் இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டில் இருக்குது. இதில் முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி இந்த பணத்தை கொண்டு வர வேண்டும். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பு, நம்மளுடைய அமைச்சர்களுடைய பொறுப்பு. அதை சண்டை போட்டு தமிழகத்திற்கு வாங்கி கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. ஆனால் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அனுப்பாமல் எப்படி பணம் அலோகேஷன் ஆகும்? இந்தியாலேயே வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேடைக்கு மேடைக்கு பேசும் பொழுது டிரெவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் சொல்றாங்க, சமூக நீதி அரசு சொல்றாங்க. இதே கட்சி திமுக 5 முறை ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இது சுயபரிசோதனை செய்யும். 5 முறை ஆட்சியில் இருந்தும் 70 ஆண்டு காலம் ஒரு கட்சி நடத்தி 24 மாவட்டத்தில் 386 ஊராட்சியில் இருந்த நிலைமைனா இன்னைக்கு நாம சுதந்திர தினத்துக்கு பண்ணிடலாங்கண்ணா. நம்ம சொன்னது போல எஸ்பியை சொல்லி ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் போட்டு ஒரு 100 போலீஸ்காரங்க நண்பர்கள் அங்கே நிக்க வச்சு கொடியத்தை வச்சிடலாம். அது முக்கியம் கிடையாது. பட் இந்த எண்ணமே ஏன் வருது? தீண்டாமை சுவரை ஏன் வருது? இதற்கான முயற்சியும் முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. அதுவும் வந்து மக்கள் பிரதிநிதிக்கே இந்த மரியாதை இல்லைன்னா பட்டியலின சமுதாய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு எப்பொழுது சமநீதியும் சமூக நீதியும் கிடைக்கும்? அதுவும் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் சமீபத்தில் 3 குழந்தைகள், பள்ளிக்கு போற சிறுமிகள், பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் போதையில் பள்ளிக்கு போயிருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை டிவியில் நீங்கள் எல்லாம் காட்டினீங்க, பார்த்தோம். நம்ம நண்பர் சொன்னது போல நேற்று இதே மாவட்டத்தில் 2 பேர் குடிபோதையில் இருந்ததை எல்லாமே நம்ம செய்தியில் பார்க்கணும். இதனுடைய மெயின் தவறு என்னன்னா, நான் சொல்றது நீங்கள் ஆதாரப்பூர்வமாக செக் பண்ணுங்கன்னா, ஒரு மாதமும் கலெக்டர் ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டு டாஸ்மாக்னுடைய ஆஃப் டேக் வேல்யூவை செக் பண்ணுறாங்க. அது பேர் ஆஃப் டேக் வேல்யூ. அதாவது டாஸ்மாக்ல இந்த மாதம் அந்த மாவட்டத்தில் எவ்வளோ விற்றுருக்கீங்க, டாஸ்மாக்னுடைய சேல் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த டாஸ்மாக்கை பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, பனிஷ் பண்ணுறாங்க. அதற்கு வரக்கூடிய சரக்கை கட் பண்ணுறாங்க. ஒரு மாதமே கலெக்டருக்கு மேலே ப்ரெஷர் இருக்குது. அமைச்சர்கள், முதலமைச்சர் போடுறாங்க டாஸ்மார்க் மூலமாக வருவாயை ஈட்டி கொடுங்க. அதற்கு கலெக்டர் வந்து ரிவ்யூ மீட்டிங் நடத்தி ஆஃப் டேக் வேல்யூ அதிகப்படுத்துகிறாங்க. இன்னும் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? கடைகளை அதிகப்படுத்த முடியுமா? 5000 கடைகளை தாண்டி போயிட்டுருக்கு, இந்த திருவள்ளூர் கடையை ஓப்பன் பண்ணலாமா? இந்த மாதிரி முயற்சிகள் ஒரு பக்கம் அரசு செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஒரு முழு நாள் முழுவதும் மீட்டிங் போட்டு தமிழகத்தில் நாங்கள் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க போகிறோன்னா எப்படி ஒழிக்க முடியும், எப்படி ஒழிக்க முடியும்? அதான் சொல்லுவாங்க, கண்ணில் ஒன்று கையில் ஒன்றுமாங்க. அதனால் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு போதை கலாச்சாரத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் இம்மிடியட்டாக அனௌன்ஸ் பண்ணுங்கள், டாஸ்மார்க்கை படிப்படியாக குறைக்க போகிறோம். இந்த ஒரு அடுத்த வருஷம் 10% கடைகள் மூடப்படும். சந்தோஷமே, ஒரு ஸ்டார்ட். 2023 15% மூடப்படும், 2024 15%, நாளைக்கு காலையில் நீங்கள் மூடுங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு இன்டென்ட்டு விஷனே இல்லாமல் போன வருஷம் 34,000 கோடி வருமானம், இந்த வருஷம் 38,000 கோடி வருமானம் டாஸ்மாக், அடுத்த வருஷம் 45,000 கோடிக்கு போய் நிற்க போகுது. எப்படி இது குடிகார மாநிலம் என்கின்ற பெயரை நம்ம வாங்கத்தான் போகிறோம்? இந்தியாவிலேயே மதுவை விற்று அதன் மூலமாக அதிகப்படியான வருமானம் வருவது தமிழகம், கேரளா, நம்மெல்லாம் முதல் 1-2 இருக்கும். அதனால் முதலமைச்சர் அவர்களுடைய நான் சர்வதிகாரியாக மாறிவிடுவேன்னு யாரோ 4 பேர்த்த மிரட்டுறதுனால போதை கலாச்சாரத்திலிருந்து வெளியே வர முடியாது. உடனடியாக டாஸ்மார்க் மேலே கை வைக்காம, தமிழகத்தில் குறிப்பாக ஒரு 6-7 முதலாளிகள் இருக்காங்க, சாராய ஆலைகள் வைத்திருக்கக்கூடிய பெரிய முதலாளிகள், அரசியல் பின்புலம் அவங்களுக்கு இருக்கு, நான் அரசியலாக பேசுறேன். அவங்களே கட்சியில் ஆட்சியில் பொறுப்பில் இருக்காங்க. ஒருத்தர் எம்பியாக இருக்காரு, அவர் பையன் எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது எப்படி இந்த டாஸ்மாக் முடிவு கொண்டு வர வேண்டும்? எத்தனை இடத்துல நாம சொல்ல, முதலமைச்சரே சொன்னார் டாஸ்மார்க்கை மூடணும்னு, அவரே கருப்பு சட்டை போட்டு கொடி பிடிச்சார், முதலமைச்சரே பண்ணதுதான் நான் சொன்னேன். அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுத்து நீங்கள் செய்யலினா
தமிழகத்தில் போதை கலாச்சாரம் என்பது ஒழியாது. ஏன்னா ஒரு குழந்தை ட்ரக்ஸ் எடுக்கிறானா, அவங்க அப்பா குடிக்கிறத பார்த்து ட்ரக்ஸ் எடுக்கிறான், ஸ்கூலில் இருக்கிற ப்ரெஷரை பார்த்து ட்ரக்ஸ் எடுக்கிறான், ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ட்ரக்ஸ் எடுக்கிறான். அதனுடைய எனேபிளிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, இந்த சாராயம் என்பது ஒரு எனேபிளிங் ஃபேக்டராக இருக்கு. அதனால் பத்திரிகை நண்பர்களும் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராக இதை கையில் எடுக்கும் பொழுது நிச்சயமாக போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும். மின்சார திட்ட மசோதா என்பது சகோதரர்களே, கிட்டத்தட்ட இந்தியாவில் பாராளுமன்றத்தில் ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி பல இடத்துல போய் அதை பற்றி டிஸ்கஷன் நடந்திருக்கு. இந்த மின்சார சட்ட மசோதா என்பது எங்கேயும் யாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தாத மசோதா தான் நம்முடைய மின்சார சட்ட மசோதா. இது ஏன் பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு முதல் நீங்கள் கேட்கணும். இதில் மிக மிக முக்கியமானது என்னென்னா, மாநிலங்களுக்கு மத்திய அரசு எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் மூலமாக அக்கௌண்டபிலிட்டி வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ தமிழக அரசு தத்தளிப்பதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இவ்வளவு கடன் இருக்குது டிஎன்இபிக்கு, டிரான்சிட் போக்கு டிஎன்இபிக்கு இருக்குது, இன்னொரு பக்கம் உள்ள லார்ஜ் ஸ்கேல் கரப்ஷன் நடக்குது, இன்னொரு பக்கம் அந்த வருமானத்தை மக்களுடைய தலை மீது கட்டி நம்முடைய மந்த்லி மந்த்லி பில்லை ஏற்றி அதன் மூலமாக வருவாயை ஈட்ட வேண்டும் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இது அனைத்தையும் ஒழித்து கட்டிவிட்டு ஒரு ஒளிவு மறைவு இல்லாத தெளிவான ஒரு மின்சார சட்டத்தை கொண்டு வருவதுதான் இந்த சட்ட மசோதாவுடைய முக்கிய நோக்கம். இது இன்னும் ஒருபடி மேலே போதும். இந்த மின்சாரத்தையே ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் சர்வீஸ், இதை மூன்றையும் பிரிக்கிறாங்க. எல்லாத்தையும் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர்றாங்க. இப்போ ஒரு கஸ்டமருக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க, யாருடைய மின்சாரத்தை நீங்கள் வாங்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி மின்சாரத்தை நீங்கள் வாங்க முடியுமா, இந்த கம்பெனி மின்சாரம் எனக்கு வேண்டும், அந்த பில் உங்களுக்கு வருமா. உதாரணத்துக்கு தமிழகத்தில் ஒரு நூற்பாலை இருக்குது, அவங்களுடைய விண்டுமில் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு, நூற்பாலை ஒரு பக்கம் இருக்குது, அந்த விண்டுமில்ல ப்ரொடியூஸ் பண்ண கரண்ட்டை மேலே ஏற்றுறாங்க கிரிட்டில், அதுக்கு வீலிங் சார்ஜு நம்ம போடுறோம். அதில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம், நீங்கள் உங்களுக்கு தேவையான கரண்ட்டை உற்பத்தி பண்ணீங்கன்னா மாநில அரசு உங்களுக்கு எதுக்கு ஃபைன் மாதிரி வீலிங் சார்ஜ் எதுக்கு போடணும். இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்களே கரண்ட்டை உற்பத்தி பண்ணி உங்கள் இதுக்கு எடுத்தீங்கன்னா அதுக்கு வீலிங் சார்ஜ் பே பண்ணணும். இது அனைத்துக்கும் வந்து ஒரு முடிவு கட்டுவதற்காகத்தான் இந்த மின்சார சட்ட மசோதா இருக்கு. இதில் தமிழகத்தில் குறிப்பாக அமைச்சர்கள் தொடர்ந்து சொல்லுகின்ற பொய் என்னென்னா, இதன் மூலமாக இலவச மின்சாரம் நாங்கள் கொடுக்க முடியாது, மத்திய அரசு எங்கேயும் கூட மாநில அரசுக்கு விட்டது, இலவச மின்சாரம் நீங்க கொடுக்குறீங்களா வேண்டாமா என்பது மாநில அரசுக்கு விட்டது. மத்திய அரசு கேட்பது நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கங்க, என்ன வேணாலும் கொடுத்துக்கங்க, ஆனா கொடுக்கிற டேட்டாவை அக்கவுண்ட் பண்ணுங்க. இத்தனை யூனிட் நான் ஃப்ரீயா கொடுத்தேன், உங்க டேட்டா இருக்கட்டும், நான் இந்த ஃபீடர்ல இருந்து கொடுத்தேன், டேட்டா இருக்கட்டும், ஒளிவு மறைவு இல்லாம அனைத்து விஷயங்களையும் செய்யுங்கன்னு தான் சொல்றாங்க தவிர, மத்திய அரசு எங்கேயுமே விவசாயிகளுக்கு சாதாரண மக்களுக்கு மின் கட்டணத்தை உயர்த்துங்கன்னு இந்த சட்டத்தில் சொல்லுங்க. எங்கேயுமே வந்து மத்திய அரசு வந்து இலவசமாக கொடுக்காதீங்கன்னு எங்கேயுமே சொல்லுங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டில் தான் ட்ராமா, சொத்து வரி ஏற்றின ஏன் மத்திய அரசு சொன்னாங்க, டாக்குமெண்ட் எங்கே பேப்பர் எங்கே அது இல்லைங்க, மின்சார கட்டணத்தை ஏற்றின ஏன் மத்திய அரசு சொன்னாங்க, லெட்டர் காமிங்க, ஒரு வாரம் சடுகுடி ஆட்டம் இன்னைக்கு நாளைக்கு அதை காட்ட முடியாது. எதற்காக இந்த பொய்யை சொல்லி இதிலும் நீங்கள் மாட்டத்தான் போகின்றீர்கள்? ஏன்னா மத்திய அரசுடைய மின்சார சட்ட மசோதா வந்துருச்சுன்னா, நாம் ஏற்கனவே சொல்லியிருப்பது போல தமிழகத்தினுடைய பாதி அரசியல்வாதிகள் ஜெயிலுக்கு போவாங்க. நம்ம முதல்லருந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், இந்த மின்சாரத்துறையில் ஊழல் செஞ்சாங்க. ஏன்னா அவ்வளவு டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த சிஸ்டம் வரப்போகுது. அதனால் இதை அனைவரும் வரவேற்கத்தான் போகின்றார்கள். சும்மா அவங்க போடுற கூச்சல் குழப்பத்தினால்லாம் மக்கள் ஏமாறப்போவது கிடையாது. இங்கே ஒரு கேள்வி கேட்டாங்க, நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நம்முடைய ஆளுநர் அவர்களையும் சந்திச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு பேசும் பொருளாக தொடர்ந்து ஓடிட்டு இருக்கு. அதுக்கு ஏன் அப்படின்னா, நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து, ஆளுநரை சந்திச்சேன் அதை பேசினேன் அப்படின்னு. ஏற்கனவே ஒரு தனி மனிதனாக என்னுடைய கருத்தையும் சொல்லியிருந்தேன், அரசியல் எங்கேயும் எப்போதும் யாரிடமும் பேசுவது தவறு கிடையாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையே அரசியல் தான். அதில் ஓட்டு அரசியல் வேறு, கட்சி அரசியல் வேறு, மக்கள் அரசியல் வேறு, எல்லாம் வேறு வேறாக இருக்கு.
இது இங்கிருக்கக்கூடிய நம்ம எதிர்க்கட்சி நண்பர்கள் ஆளுங்கட்சி நண்பர்களுக்கு புரிய மாட்டேது. அரசியல்னாவே ஒரு நம்மளை பத்தி திட்டி பேசியிருப்பாங்க, ஓட்டு அரசியல் பேசியிருப்பாங்க. ரஜினிகாந்த் அவர்களே ஒரு முக்கியமான மனிதரை தமிழகத்தை ஆளுநர் அழைத்து ஒரு தேநீர்ல ஒரு பேசுறார், தமிழ்நாடு எப்படி இருக்கு, மக்கள் எப்படி இருக்காங்க, உங்க பார்வை என்ன, அதை பத்தி அவங்க பேசியிருக்காங்க. அதற்கு வேலையில்லாத அரசியல்வாதிகள் சில பேர் இதை வைத்துத்தான் அரசியல் வியாபாரம் நடத்த வேண்டும் என்று நினைத்தால் நாம் என்ன செய்யறது? தனியார் ஒரு பக்கம் ஆவின் தன்னுடைய பால் விலையை உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இப்ப தனியார் கம்பெனிகளையும் ஆவின் தன்னுடைய விலையை உயர்த்துவதன் மூலமாக தனியார் கம்பெனியை உயர்த்த வச்சுட்டாங்க. நண்பர்களுக்கு சொல்லணும், இந்த வருஷம் இந்தியா பால் வளத்துல உலகத்தினுடைய முதன்மை நாடாக ஆகியிருக்கிறது. பால் வளத்துல நியூசிலாண்ட் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் மில்க்ல. இது ஒரு பக்கம் நடக்குது, தமிழகத்திலையும் நடக்குது. விவசாயிகளும் அதிகமாக ஒரு ஒரு வருஷமும் பால் ஊற்றிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஆவின் நம்ம ஏற்கனவே சொன்னோம், நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் நண்பர்கள் கேள்வி கேட்கணும். ஆனால் ஆவின் நிறுவனத்துக்கு எப்பனே பணம் வரும், நம்ம மேடையில் பேசணும். பாலை வைத்து கூட்டு மதிப்பு பொருளை செய்தால் ஆவினுக்கு பணம் வரும். ஒரு ப்ரோ ஹெல்த் மிக்ஸ் பவுடர், அது ஆவினே பண்ணி 1000 கோடி ரூபாய்க்கு பண்ணுறன்னு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் வச்ச பிளானிங் கமிஷன் சேர்மன் அதை பற்றி வாயை திறக்கலை. அந்த பால்வளைத்துறை அமைச்சர் நாசல் அவர்கள் சொல்கின்றார், ஆவினுக்கு அந்த கெப்பாசிட்டியில் இல்லைங்க, ஆவினால் முடியாதுங்க. ஏங்க அந்த அண்ணாமலை போய் சொல்கிறாரு? அந்த லெட்டரே கொடுத்தோ ஆவினால் செய்ய முடியும் என்று சொல்லியும் கூட நீங்கள் ஆவினுக்கு கொடுத்து 1000 கோடி ரூபா போச்சா? இந்த மாதிரி ஆவினுக்கு பணம் வந்தால்தான் பாலினுடைய விலையை ஏற்றாமல் வேற இன்கம் ஆவின் ஜென்ரேட் பண்ண முடியும். ஆவின் இருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஸ்வீட் வாங்க மாட்டார், 900 கோடி ரூபா போச்சு, 100 கோடி ரூபாய், 100 கோடி ரூபா. எதையுமே ஆவினை பயன்படுத்தாம எல்லா பிரைவேட் கம்பெனியை பயன்படுத்தி அதன் மூலமா கமிஷன் அடிக்க வேண்டும் என்று அமைச்சர் நினைத்தார். கடைசியாக அந்த பாரை நம்ம தலைமையில தான் வரும். முதலமைச்சர் டார்கெட் வைக்கும், ஆவின் வந்து பாலை வைத்து கூட்டு மதிப்பு செய்யப்பட்ட பொருள் மூலமாக அடுத்த வருஷம் 10,000 கோடி சம்பாதிக்கும், அடுத்த வருஷம் 5,000 கோடி சம்பாதிக்கும். நீ அமைச்சராக இருக்காதீங்க, எதற்கு பால்வளத்துறை அமைச்சர் வேணும்? விவசாயிகள்ட்ட பாலை வாங்கி அதை குளிரூட்டப்பட்ட அடையில வச்சு ஊத்துறக்க அமைச்சர் வேணும்? பாலை வைத்து அதுலேருந்து பால்கோவா செய்யலாமா? அந்த பாலை வைத்து அதுலேருந்து ஹெல்த் மிக்ஸ் செய்யலாமா, ப்ரோட்டீன் மிக்ஸ் செய்யலாமா? அதன் மூலமாக சந்தையில் ஹார்லிக்ஸோட லீவர்ஸ் கம்பளோட போட்டி போட்டு ஆவின் நிறுவனத்தை உயர்த்தலாமா? அதன் மூலமாக விவசாய பெருமக்களுக்கு பணம் கொடுக்கலாம். இப்படி யோசிக்கிறத விட்டு தமிழக அரசு மட்டும்தான் பிற்போக்காக யோசிக்கணும். இதெல்லாம் நீங்கள் சொல்கிற கேள்விக்காக சொல்கிறாங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா தானே ப்ரைவேட் கம்பெனி மேலே ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் ஆவினே ஏற்றினதுக்கப்புறம் ப்ரைவேட் கம்பெனி ஏற்றாமல் இருப்பானா, அவங்களும் ஏற்றுவாங்க. இதற்கு முழு பொறுப்பு தமிழக அரசு தான். நீங்களே ஆவினுக்கு ஏற்றுனீங்க, நீங்கள் ஆவினை வச்சு ப்ரைவேட் ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ மார்க்கெட்டுக்கு போகும்போது ஆவினுடைய விலை குறைவாகவும் ப்ரைவேட் பால் அதிகமாகவும் இருந்தால் மக்கள் ஆவினை தான் வாங்க போகிறாங்க. பட் ஆவினுடைய விலை எப்படி குறைப்பீங்க? மதிப்பு கூட்டு மூலமாக குறைக்க வேண்டும். எதையுமே செய்யாமல் முதலமைச்சர் செய்வது ரொம்ப வருத்தம் அளிக்குது. எக்ஸைஸ் வந்து முழுவதுமாக மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அதுக்கு வந்து மத்திய அரசுக்கும் எக்ஸைஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு பக்கம் நாம இந்தியாவில் பார்க்குறோம், பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற ஒரு மாநிலத்தில் ஆல்கஹால் கடை இருக்கு. கர்நாடகாவில் உதாரணத்திற்கு மதுவள கட்டுப்பாடு இல்லை, பாரதிய ஜனதா கட்சி இருக்காங்க. அங்கே வந்து பிரைவேட் பிளேயர் எல்லாம் மது விற்கிறாங்க. குஜராத்தில் மது கட்டுப்பாடு இருக்கு, சிவியர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இப்போ ஒரு ஒரு மாநிலத்திற்கும் அவர்களுடைய தன்மையை பொறுத்து முடிவெடுக்க வேண்டும். தமிழகத்தில் நாம சொல்றதுங்கன்னா இது ரெக்லெஸ்ஸாக அதிகப்படியாக, இது ஒரு பேராசையாக, ஒரு ஏழை தாயினுடைய தாலியை அறுப்பதாக டாஸ்மாக் மாறிக்கொண்டிருக்கு. டாஸ்மாக்னால எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான் வருது. கோயில் பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்தில் அதுக்கு ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம். அந்த டாஸ்மாக் பக்கத்தில் ஒரு முட்டை கடை போடுறவன், போண்டா கடை போடுறவங்க டாஸ்மாக் பின்னாடி, அதுக்கு ஒரு அரசியல் கான்ட்ராக்ட். டாஸ்மாக் ஒட்டி பாரு, அதுக்கு ஒரு அரசியல் கான்ட்ராக்ட். இதை வச்சு அடி வெட்டு குத்து சண்டை, இதெல்லாம் நீ யோசிச்சு பாரு. இது வேற எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி இருக்கானே, தமிழ்நாட்டில் இருக்கிற அநியாயம். அது இல்லாமல் டாஸ்மாக்ல எம்ஆர்பிக்கு மேலே 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரே மாநிலம் இங்கே தான். எம்ஆர்பிக்கு மேலே 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் டாஸ்மாக வைத்து தான் அரசியல் கட்சி நடத்த வேண்டும் என்று திமுக தீர்மானித்து விட்டால் அதற்கு எதற்காக மக்களை படையை பகடை காய் ஆக்குறீங்க?
கனிமொழி அக்கா சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே திமுகக்காரங்க வச்சிருக்கிற மதுவாலையை மூடிடுவோம் அப்படின்னு கூடிட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தி எல்லாம் செகண்ட் யூனிட் போட்டுருக்காங்க, எல்லாமே செகண்ட் யூனிட் போட்டுருக்குறாங்க. பூண்ட மாதிரி தெரியல, முதலமைச்சர் அவங்க கையில் ஒரு கொடி பிடிச்சாங்க, நான் முதலமைச்சர் ஆனோடனே டாஸ்மாக மூடுவேன். ஒரு கடையை மூடினீங்களா? தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து 15 மாதம் ஆச்சு, ஒரு கடையை மூடினீங்களா? ஆனால் 10 மணிக்கு மேலே இல்லீகலாக கடையை திறக்கிறீங்க. இருக்கிற கடையை மூடுனா இருக்கிற நேரத்தை அதிகப்படுத்தி அதன் மூலமாக வருமானத்தை அதிகப்படுத்தப்பாங்க. அதனால் தமிழக மக்கள் எத்தனை நாள் பொறுப்பார்கள்? அதுவும் ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியாக நாளைக்கே மூடுங்கன்னு நான் கேட்கல. 38,000 கோடி வருமானம் வருகிறது, அதை ஈடு செய்ய வேண்டும். 10% வச்சு மூடிடலாம். ஒரு காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்பு வரும். விவசாய மக்கள் கேட்குறாங்க, என்னென்ன கேட்குறாங்க? கல் இறக்குறாங்க. அது என்னென்ன தப்பு? நேற்று நாங்களாம் விவசாய இதில் இருந்தோம், கல் நல்லசாமி அண்ணன் இருக்கார், கல்லை இறக்குவதில் என்ன தவறு? எந்த தவறு இல்லை, ஏதோ கெமிக்கலை குடித்து யார் யாருக்கும் ஏதோ ஆகுது. விவசாய பெருமக்கள் கல்லை இறக்குவதில் என்ன பிரச்சனை? தெளிவறுக்கல் என்ன பிரச்சனை? அதையெல்லாம் கொண்டு வாங்க. அதையெல்லாம் மூடுனது யார், அது திறந்தது யார், அதெல்லாம் தமிழக மக்கள் மறக்கக்கூடாது. எந்த கட்சி முடிச்சு எந்த கட்சி திறந்துச்சு. அதனால் வருகின்ற காலத்தில் நிச்சயமாக போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க டாஸ்மாக் கடையை வச்சுக்கிட்டு அது நடக்காது. எனக்கு ஒரு பெரிய பயம், பில்டிங் கட்டுற பில்டிங் கட்டுறேன்னு நம்முடைய முதலமைச்சரையே உட்கார வச்சு அவர் மேலே பில்டிங் கட்டிடுவாங்கன்னு தெரிஞ்சு. கலைஞர் அவர்களுக்கு பேனா சிலையை கட்டுறேன்னு சொல்கிறாங்க, அந்த பேனா சிலைக்குள்ளே எத்தனை அமைச்சரை உட்கார வச்சு கட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு வண்டி நிற்குது, வண்டி மேலே தார் சாலை. நேற்று பார்த்தோம் பாதாள சாக்கடை, அதுக்குள்ளே கான்கிரீட்டை கொட்டுறாங்க, தண்ணி கலந்துக்கிட்டு இருக்கு. காட்டாச்சாரத்துக்கு போடுறாங்க. எந்த விதமான ஒரு ஒரு மனிதநேயம் இல்லாமல், செய்கின்ற வேலையின் மீது பக்தி இல்லாமல், எல்லா கான்ட்ராக்ட் ஆளுங்கட்சி ஃபெலோஸ் வாங்கியிருக்கிற கான்ட்ராக்ட் கமிஷன் 30% 40% கமிஷன். நைட் ஆன் நைட்டாக வந்து ஒரு கார் நிற்குது, அந்த காரை சுற்றி சாலை போகுது, அந்த காரை நவுத்து வைக்கிறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆயிருக்காது. அதனால் எனக்கு அவங்க கலைஞர் அவர்களுக்கு கட்டக்கூடிய பேனா சிலைக்கு கீழே யார் இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக காத்துக்கிட்டு இருக்கேன். அதனாச்சும் ஒழுங்காக கட்டுவீங்களா, இல்லை அங்கேயும் 4 பேர்த்து வச்சு மேலே கட்டி விட்டுருவீங்களா? டெண்டர் எடுத்தது யாராக இருக்கட்டும், சில முதலிகள் இருப்பாங்க, எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சிக்காரங்க, அதுக்குள்ள போக விரும்பல. பெரும்பான்மையான விஷயத்தை பேசுறேன், ஒருத்தருக்காக நாம ஜெனரலா பேச முடியும். பெரும்பான்மையானவர்கள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு ஃபேவரா தான் டெண்டர் வருது. அவர்களுக்கு அவசரம் தேவை. கரூர்ல ரோடே போடாம 200 கோடி ரூபா ஆட்டையை போட்டாங்க. வடிவேல் சொன்னார்ல கிணத்தை காணாது, கரூர்ல ரோடே போடாம 200 கோடி எப்படின்னு. இங்கனாச்சு பரவாயில்ல, காருக்கு சைட்ல போட்டாங்க, அதையும் காணும். ஆனா நண்பர்கள் எல்லாம் கேள்வி யாரும் அவங்களுடைய கருத்து சொல்கிறாங்கன்னே, அவங்களுடைய கருத்து பாரதிய ஜனதா கட்சி வர்றது இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அவருடைய கருத்து சொல்லட்டும். கட்சி நம்முடைய பாணியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அகில இந்திய தலைமை பாராளுமன்ற போர்டு, அதனுடைய தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அவருடைய முடிவு என்பது அனைத்திற்கும் ஒரு இறுதி முடிவாக இருக்கு. அவருடைய முடிவு எப்படி கூட்டணி இருக்கும், எப்படி இந்த எலெக்ஷனை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய கூட்டம் என்பது கொள்கை ரீதியான கூட்டம், அதிமுக கொள்கை ரீதியாக இருக்கிறோம், தேசியத்தை வைத்திருக்கின்றோம். இருவரும் ஒரே நேர்கோட்டு பாதையில் பல இடத்துல ஒன்றா பயணம் பண்ணுறோம். நிறைய சட்டங்களை அதிமுக முழுதாக உணர்ந்து கொண்டு அதை வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். விவசாய சட்டம் உட்பட, ஆர்டிகல் 370 உட்பட. ஆனால் நம்மளது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அல்ல, அதையும் நாம் மறக்கக்கூடாது. அண்ணே ரெண்டு விஷயத்தில் நான் பேசும் பொழுது கூட சொன்னேன், ஒரு ட்வீட்லையும் போட்டேன், இந்த சனாதன தர்மம் என்பதையே நிறைய பேர் தவறாக புரிஞ்சிருக்காங்க. அதாவது 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே வருது, அதில் தமிழகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர் வந்து நம்முடைய வாஞ்சிநாதன் வந்து கலெக்டர் ஆஷ் துரையை துப்பாக்கியால் சுட்டு மணியாச்சி இடத்துல கொன்று விடுகின்றார். ஆஷ் துரை வந்து திருநெல்வேலி கலெக்டர். அதன் பின்பு வாஞ்சிநாதன் ஒரு கடிதம் எழுதுகின்றார், இந்த கலெக்டர் ஆஷ் துரை இந்தியாவினுடைய சனாதன தர்மத்தை வேறறுப்பதற்காக வந்திருக்கின்றார், அதை நான் எதிர்க்கின்றேன், அதற்காக அவரை சுட்டேன் அப்படின்னு அந்த கடிதம் சரித்திரத்தில் இருக்கு, நாம் அதை பார்க்குறோம். சனாதன தர்மம் என்பது
முடிவு இல்லாத ஆரம்பம் இல்லாத தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தர்மம், எட்டானல் தர்மா என்ற அர்த்தம். பெரியார் அவர்களை பொறுத்தவரை நிறைய தலைவர்கள் இந்தியாவில் சமூக சீர்திருத்தத்திற்காக பாடுபட்டிருக்காங்க. சாவித்ரி பூலே அவர்கள் ஆரம்பித்து, ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் தமிழகத்தில் ஆரம்பித்து, ஏகப்பட்ட பேர் பெரியார் அவர்கள் உட்பட சமூக சீர்திருத்தத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் ரட்டமலை சீனிவாசன் ஐயாவை சாம்பியன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. 1892 பறையர் என்கின்ற ஒரு நியூஸ் பேப்பரை நடத்தினவர், வட்டமேஜை மாநாட்டில் போய் உட்கார்ந்து பேசியவர், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரட்டமலை சீனிவாசன் ஐயாவை கொண்டாடுவதற்கு கட்சிகள் இல்லை. அதே போல் அம்பேத்கர் அவர்களை எலெக்ஷனில் தோக்கடித்தது காங்கிரஸ், ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் பேரை வைத்து காங்கிரஸை ஒட்டிகிட்டு இருக்கார். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் ஒருவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாடு யாருக்கும் இல்லை. என்ன பெரியார் அவர்களை பொறுத்தவரை என்னை தனியாக கேட்டீங்கன்னா, கடவுள் மறுப்பு, சில ஜாதிகளை வைத்து திட்டி தான் நாம் பேச வேண்டும், அது எனக்கு உடன்பாடு கிடையாது. சமூக சீர்திருத்தவாதியாக நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் செய்திருக்கின்றார்கள். பெரியார் அளவுக்கு தமிழகத்தில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நான் அவங்களுடைய பேர் எங்கேயுமே இல்லையே. அதனால தான் நான் மேடையில் பேசும்போது சொன்னேன், அதற்காக பெரியார் அவர்களை தாக்கி பேச வேண்டும் என்கின்ற நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது யாரை முன்கொண்டு வருவோமோ முன்கொண்டு வரத்தான் போகிறோம். ஆழ்வார் அவர்களை கொண்டு வருவோம், அனைத்து நாயன்மார்களை கொண்டு வருவோம். அதனால் காவல்துறை எவ்வளோ பந்தோபஸ்து போட்டு ஒரு விவசாய பேரணி, அது பெரியார் சிலையை கடக்குது, அதனால் நான் 150 போலீஸ்மேன் போடுவேன், தேவையே இல்லாத வேலையை 300 போலீஸ் போடுறாங்க. பெரியார் அவர்களுடைய சிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனால் எங்கேயும் எதுவும் நடக்காது. ஏன்னா அது வந்து அவரை ஃபாலோ பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க. அதற்காக ஒரு மனிதனை காயப்படுத்தி, ஒரு மனிதனை கொச்சைப்படுத்தி நாங்கள் இப்படித்தான் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே சொல்லாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு காலம் வரும்பொழுது இதற்கு ஆல்டர்னேட்டாக இருக்கிறவங்க, வேலை செய்தவங்க, இருட்டடிப்பு செய்யப்பட்டவங்களை முன்னாடி கொண்டு வரும். அதுதான் நான் என்னுடைய கருத்தாக சொன்னேன். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நீங்கள் கேட்டீங்க, தனிப்பட்ட கருத்து என்பது இந்த கொள்கையில் இருக்குது. அதே நேரத்தில் பெரியார் அவர்கள் சமூகத்திற்காக நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க, அதையும் நான் இல்லை என்று மறுக்கவில்லை.